ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 21/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி ரோகிணி நட்சத்திரம் சாத்வீக நாம யோகம் கரசைகரணம் மரணயோகம் 47 அதற்கு மேல் சித்தயோகம் நேத்திரம் 2 ஜீவன் 1 விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை மேற்கு யோகினி நிருதி மகராயணம் கரிநாள் பிரத்யவரோதனம். அன்பர்கள் ஆதரவாளர்கள், வெள்ளிக்கிழமையன்று லக்ஷ்மியை வழிபடுங்கள். இமிந்த முன்னாளாபம் தைத்தியானாம் பரம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கவும் பிரணமாமியகம். ஓ மகாதேவஸ்ய வித்மகே விருஞ்சி பத்னியசி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளிக்கிழமையிலே ரோகிணி நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு எந்த புது காரியத்தையும் செய்யலாம். மரணயோகம் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது எந்த விதமான தோஷமும் பாதிக்காது என்று முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர். ஆகவே நாளைக்கு வந்து எந்த காரியம் பண்ணாலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ராகு காலம் குடிகை காலம் எந்த காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது சோதிட விதி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, உடனே விஷயத்துக்கு வருவோம். என் ஜோதிடம், அதாவது நாளைக்கு நாளைக்கு வந்து 1வது எண்ணில் பிறந்தவர்கள் பலன். நாளைக்கு 1ஆம் நம்பர்காரருக்கு நல்ல வருமானம் வரும். 1ஆம் நம்பர்காரர் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது பிறந்த தேதி இது எல்லாம் கூட்டி, அதாவது வந்து நாளைய தேதியை கூட்டி வரும் தேதி வந்து அந்த அதில் வந்து 4வதாக வரும். அப்போ வந்து நாளைக்கு வந்து 1ஆம் நம்பர்காரருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 2ஆம் நம்பர்கார் 2வது எண் கொண்டவர்களுக்கு நாளை சிறப்பான நாள். நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் போனீங்கன்னா எந்த காரியத்திலையும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். தொழில், வர செலவு, இந்த மாதிரி எதை பண்ணுறதா இருந்தாலும், இந்த வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியம் வந்தாலும் நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து எந்த காரியத்துக்கு போனாலும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு வருவீங்க. அடுத்தபடியாக 3ஆம் நம்பர்காரருக்கும் நாளைக்கு வந்து சுப நாள். நாளைக்கு போனால் நீங்கள் எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும். 3ஆம் நம்பர்னால் நீங்கள் வந்து நாளைத்த தேதி கூட்டி உங்கள் பிறந்த தேதி இதெல்லாம் கூட்டி வரக்கூடிய மொத்த எண்ணையும் சேர்த்து நாளைக்கு வரக்கூடிய தேதி கூட்டினா மீதம் வர்றதுக்கு தான் பலன். மாற்றிக்கிறது சொல்லிவிட்டு தவறாக நினச்சிக்காதீங்கோ. அதே மாதிரி வந்து 5ஆம் நம்பர்காரருக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நாளைக்கு கொடுக்குறேன்னா ஏதாவது வந்து வாக்கு கொடுக்காதீங்க. நாளைக்கு வந்து நான் அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறாதீங்க, ஏமாந்து போயிடும். அதே மாதிரி வந்து 6ஆம் நம்பர்காரருக்கும் அப்படி தான். 6ஆம் நம்பர்காரருக்கு நாளைக்கு வந்து நான் இதே பண்ணித்தரேன், நான் அதே பண்ணித்தரேன், நான் அங்கே போய் வாங்கலாம் இங்கே போய் வாங்கலாம் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும். அதே மாதிரி வந்து 7ஆம் நம்பர்காரருக்கும் அதே தான் பலன். அதே மாதிரி வந்து 8ஆம் நம்பர்கார் நாளைக்கு வந்து நீங்கள் சும்மா கம்முன்னு இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காரியம் வெற்றியாகும். அதாவது வந்து அவங்களுக்கு வெற்றியாகும், உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி வந்து 9ஆம் நம்பர்காரருக்கு காரியமாகும், ஆனால் கொஞ்சம் விரயம் வரும். காரியம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் விரைவு வரும். ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நாளை அருமையான நாள், விருந்து சாப்பிட செல்லலாம், புதிய ஒப்பந்தங்கள் போடலாம், மற்றும் எந்த காரியமாக இருந்தாலும் செய்யலாம். துளாராசிக்காரருக்கு சந்திராஷ்டமாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதியினுடைய ராசியிலே சந்திராஷ்டம் வருகின்ற காரணத்தினால் பாதிப்பு இல்லை என்பது சாஸ்திரத்தினுடைய விதி. ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யேஷ சோமேஷ மங்களாச புதேச குரு சுக்கிர சனிபேச்சு ராகவே கேதுவே நமோ நமக. வணக்கம், நன்றி.